Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வேர்க்கடலை தோல் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கலரிங்கும் தேவைப்படும், கலரிங் எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை தோல் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் பிஸ்தா ஷெல் இருந்தால் கூட அதில் கூட செய்யலாம். நிறைய பேர் என்கிட்ட பிஸ்தா ஷெல் வச்சு கிராஃப்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க, இந்த கிராஃப்ட் ஐடியாவை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேர்க்கலைக்குள்ளே இன்னொரு வேர்க்கலையே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு வேர்க்கலையே இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு நிற்காது, அப்படியே விழுந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து நிற்காததுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி வைங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு வேர்க்கலை மட்டும் அந்த இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஃபெவிக்கால் தான் அப்ளை பண்ணலாமா, ஹார்ட் க்ளூ பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹார்ட் க்ளூவே ஒரு இடத்த அப்படியே தடிமனாக பிடிச்சிக்கும். அதனால் அந்த கொஞ்சம் உள்ளே கும்சமாக வராது, ஹார்ட் க்ளூ போட்டோடனே பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் முடிஞ்சளவு ஃபெவிக்காலையும் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ஃபெவிக்காலை போட்டு அதை சுற்றியுமே நான் வந்து ஒட்டுறேன். அந்த வேர்க்கலையை வந்து அதுக்கு மேலே மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும். இதே போல் நான் ஓரளவு பெரிய பூ மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 வேர்க்கடலை தோல் கிட்ட ஒன்றா ஒரே ஒரு பூவில் ஒட்டுறேன், ஓகே? அதுக்கு மேலே மேலே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. என்னால் வந்து ஒட்டவே முடியல, ஒட்டும் போது அப்படியே கிளண்டு கிளண்டு வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக பிடிக்காதீங்க, அதை பிடிச்சி அந்த வேர்க்கடலை தோலை பிடிக்கிறீங்களே நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா அது வந்து கீழே கீழே தான் விழுகும். கொஞ்சம் நேரம் அந்த ஃபெவிக்கால் காயிற வரையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிங்க, கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும், ஓகே? நான் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அது மேலே மேலே ஒட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க, ஃபுல்லாக ஒட்டிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து அழுத்திக்கோங்க. அழுத்தி பிடிச்சோன்னே என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக ஒட்டிக்கும். இது வந்து கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கும் இப்படி தான் இருக்கும். கலர் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்தோன்னா லுக்கு வேறு மாதிரி மாறிடும், ஓகே? நல்லா டார்க் கலராக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கிறதுலே ஒரு பெரிய பூவாக, இதே மாதிரி இன்னொரு சின்ன பூ வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன மொட்டு மாதிரி ஒரு 5 வேர்க்கடலை தோல் கிட்ட வச்சு செஞ்சுருக்கேன் நான். இந்த மாதிரி குட்டி பெருசுன்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் பூ வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ வேர்க்கடலை தோல்லாம் தேவைப்படாது, சும்மா கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7-8 பூ கிட்டே வந்து செஞ்சுருக்கேன், சின்னது பெருசுன்னு சொல்லிவிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செஞ்சோம்ல, அது ஒன்று தான் பெருசு. இதுக்கு மேலே பெருசு வேணாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா பெரிய பூவாகவும் கிடைக்கும், ஓகே? அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் எடுத்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும்ல, நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் கம்மா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எத்தனை பூ செஞ்சுருக்கோமோ அத்தனை ஸ்டிக்கு தேவைப்படும், அத்தனை ஸ்டிக்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டு மட்டும் தான் செய்கிறேன், அதை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஓகே? இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து இதுக்கு கொடுக்குறேன், ஏன்னா வந்து அந்த பூக்கு கீழே அதில் வந்து க்ளீன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன், ஓகே? நல்லா டார்க் க்ரீன் கலர் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து 8 கலர் செஞ்சு 8 கலருக்குமே வந்து 8 நியூஸ் பேப்பர் செஞ்சு அது 8த்துக்குமே கலர் பண்ணி வச்சுருக்கேன் காய வச்சு, அதையும் இப்போ நான் காமிக்கிறேன், ஓகே? இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் காஞ்சால் போதும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த பூ இருக்குல்ல இதுக்கு வந்து கலர் பண்ணிடலாம், ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுக்கிறேன். நான் நிறைய கலர் கலராக சேர்த்து நம்ம வந்து கொடுக்கலாம், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூக்கு வந்து ரெட் கலர் நான் கொடுக்குறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பெயிண்ட்டில் சுத்தமாக தண்ணி கலக்கவே கூடாது, ஏன்னா பெயிண்ட்டில் தண்ணி கலந்துட்டிங்கன்னா அந்த வேர்க்கலையில் வந்து அவ்வளோவா ஒட்டாது. அதனால் தண்ணி கலக்காமல் வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணுங்கள். நான் பெரிய பூக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்க போகிறேன்னா, நான் ஒரு கலரை வந்து ரெண்டு பூக்கு கொடுக்க போகிறேன், ஒரு பெரிய பூக்கு ஒன்று ஒரு சின்ன பூக்கு ஒன்று அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ பெருசுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக மொட்டை மாதிரி செஞ்சோம்ல அதுக்கு வந்து இன்னொரு தடவை ரெட் கலரே நம்ம கொடுத்துக்கலாம், சரியா? ஒரு 4 கலர் யூஸ் பண்ணி 8 பூக்கும் நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி, ஓகே? கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் ரெண்டு கலருக்கு வந்து ஒரே சாரி ரெண்டு பூக்கு வந்து ஒரே கலர் கொடுத்த மாதிரியும் இருக்கும், ஓகே? இப்போ ரெட் கலர் கொடுத்தாச்சு, அடுத்து வந்து நான் ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன். ப்ளூ கலர் எடுத்து அதே மாதிரி பெரிய பூக்கு ஒன்று அண்ட் வந்து சின்ன பூக்கு ஒன்று அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து டார்க் ப்ளூ. நான் வந்து எந்த பெயிண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி கலக்கலை, அப்படியே பெயிண்ட்டில் வந்து டிப்பண்ணி நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம அந்த தண்ணி கலந்துட்டோம் அப்படின்னா அந்த வேர்க்கடலில் படும் போது என்னாகும்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும், சரியாக வராது. அதனால் நீங்கள் வந்து தண்ணி கலக்காமல் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அடுத்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், அதேமே அதே மாதிரி தான் பெரிய பூக்கு ஒன்று அண்ட் வந்து சின்ன பூக்கு ஒன்று கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற கலர் வச்சு நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி கலர் கலராக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரே கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். வெறும் பிங்க் மட்டும் எல்லா பூக்கும் கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும், இல்லைனா வெறும் ரெட் கலர் மட்டும் கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து எல்லா கலரும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கலரிங் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஒரே கலர் கூட கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு, இதை கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. இப்போ நான் காய வச்சுட்டேன்.
ஒரு 10 நிமிஷம் கிட்டே காஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் காய வச்சாச்சு. அடுத்து வந்து இதுக்கு ஒரு லீஃப் செஞ்சுக்கலாம். லீஃப் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி நீளமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வரையெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே ஒரு லீஃப் எப்படி இருக்குமோ அது மாதிரி கட் பண்ணி அப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒன் சைடு மட்டும்தான் கட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்ம மடித்து கட் பண்ணி பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு லீஃப் அப்படியே ஃபுல்லாக கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி மடித்து பாதி லீஃப் நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணும்போது பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் அப்படியே கிடச்சிரும். இப்போ 3 லீஃப் நான் கட் பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி சின்னது பெருசுன்னு சொல்லிவிட்டு நிறைய லீஃப் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது மேலே இப்படி சின்ன பீஸாக ஒரு 3 தடவை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறத விட. இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பூவை வச்சு ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும், சரி ஈஸியாக இருக்கும், வச்சு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நின்றுக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ண அந்த இடத்துல லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பூவை எடுத்து அது மேலே இப்படி ஒட்டி விட்டுடுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து ஆடுற மாதிரி தெரியும். அந்த ஃபெவிகால் நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா பிடிச்சிக்கும், அந்த பேப்பரோடு சேர்ந்து பிடிச்சிக்கும். ஓகே, நான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு ஹார்க்லூ யூஸ் பண்ணவே இல்லை, ஃபுல்லாகவே நான் ஃபெவிகால்லேயே வந்து பண்ணிட்டேன். நீங்கள் ஹார்க்லூ இருந்தால் கூட இந்த மாதிரி ஒட்டுற இடத்துலலாம் வந்து ஹார்க்லூ யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். நான் வந்து ஃபெவிகால்லேயே வந்து இந்த கிராஃப்ட் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெவிகால்லேயே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரியே கட் பண்ணி கட் பண்ணி எல்லா பூவையும் அதுக்கு மேலே எடுத்து இப்படி ஒட்டிக்கோங்க. சும்மா நியூஸ் பேப்பரில் அப்படியே வச்சு ஒட்டுறதை விட இந்த மாதிரி 3 கட் பண்ணிட்டு ஒட்டும் போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு ஒட்டுறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் காஞ்சிட்ட பிறகு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரிலாம் ஆடலை. அந்த ஃபெவிகால் காஞ்சிட்டோடனே நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்மளோட லீஃப் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை எடுத்து அதுக்கு கீழே அப்படி ஒட்டிக்கோங்க. லீஃப் வந்து எப்படி ஒட்டினாலுமே நல்லா தான் இருக்கும், ஏன்னா எல்லா பூவும் சேர்த்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். அதனால் சும்மா கரெக்டாக அந்த பூவுக்கு கீழே வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஒட்டிக்கோங்க. சின்ன லீஃப்க்கு வந்து சின்ன பூ இருக்கும்ல அதை வந்து பார்த்து ஒட்டிக்கோங்க. பெரிய பூக்கு வந்து பெரிய லீஃபாக பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான். ஓகே ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இவ்வளோ நேரமாக பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக க்ரீன் க்ரீன் சொல்லிட்டு அவ்வளோ லுக்காகவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்ட் மாற்றிருக்கேன். ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நல்லா வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து வேர்க்கடலை தோல் நிற்கவே இல்லை நான் ஒட்டும் போது. எப்படியாச்சும் நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணி முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நான் பண்ணேன். பட் வந்து எனக்கு நல்ல ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது லாஸ்ட்டாக பார்க்கும்போது யாராச்சும் பார்த்தா கூட வேர்க்கடலை தோல் தான் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வேர்க்கடலை தோலில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஸ்தா ஷெல்லில் கூட செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். சிம்பிளாக அந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம எந்த ஒரு கிராஃப்ட்டும் பண்ணல, சும்மா சிம்பிளாக போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் வந்து இந்த வேர்க்கடலில் செஞ்சோம்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு வேர்க்கடல மாதிரி தான் தெரியுதா செஞ்சிட்ட பிறகு, இல்லை வந்து நல்ல பூ மாதிரி லுக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட்டு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வந்து நம்ம அந்த கீழே வச்சுருக்கோம்ல பாட்டில், அந்த பாட்டிலில் நான் ஏதாச்சும் கிராஃப்ட் ரெடியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா, நீங்களுமே கண்டிப்பாக வேர்க்கடல தோல் இருந்துச்சுன்னா ஆர் பிஸ்தா ஷெல் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.